கேட்காதீங்க. அதனால ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எதுக்கு காலையில் எழுந்திரிச்சு வந்தோன்னு இருக்கு. ஏதாவது இருந்தால் சொல்லுவேன், எதுவும் இல்லையே சொல்கிறதுக்கு. மியூசிக் எல்லாமே சூப்பராக இருக்குது, எல்லாருமே நல்லதாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. வரைய பக்கத்து பக்கத்தில் இருக்கவங்க பண்ணுற ஃபன் தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. படம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குங்க. எல்லா சீன்ஸும் நல்லா தான் இருக்குது. அவர் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கிற தொட்டு நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆ, நல்லா தான் இருக்குது. அது இத்தனை பேர் உழைப்பை வந்து அவங்க பார்க்கவே இல்லை. அதை வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது இவங்க பேசுறது. நான் அதில் எத்தனை பேர் உழைப்பு இருக்குது, எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க, அதை நினச்சி அவங்க பேசுனாங்கன்னா இந்த மாதிரி பேச மாட்டாங்க. இத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்காருல, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அவர் பாட்டுனா அவருக்கு வருமானமெல்லாம் இல்லாமலாம் இல்லை, எல்லாமே இருக்குது. இத்தனை பேருக்கு ஒரு வேலை கொடுக்கணுன்றதுக்கோசம் தான் அந்த படம் எடுத்து வேலை செஞ்சுருக்காரு. அது ஒன்றும் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லையே. இதை விட மொக்க படம்லாம் எடுத்திருக்காங்க, எடுத்திருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதிலெல்லாம் வந்து அதுலேயும் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க ஆளுங்க. கஷ்டப்படாதவங்க யாருமே கிடையாது. அதை நினச்சினாச்சும் வந்து இந்த மாதிரி கொச்சப்படுத்தாமல் இருக்கலாம். ஆ, நல்லா தான் இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அவர் வந்து ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம யாரையுமே வந்து கலாய்க்கக்கூடாது. அவர் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்குது, அப்போ என்ன பண்ண முடியும்? அவர் ஃபேஸை வச்சு தானே நடிக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட இல்லாத ஃபேஸை வந்து கொண்டு வந்து நடிக்க முடியாது இல்லையா? மேக்கப் அதிகமாக இருக்குது, அதனால் அப்படி தெரியுது. அவரோட ஃபேஸ் வந்து பாதி படத்தில் அப்படி தெரியுது இல்லை? இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. பாதி படத்தில் நானே தூங்கி எழுந்திரிச்சு வந்திருக்கேன். ஆனால் இதில் வந்து தூங்காமல் பார்த்துருக்கேன். 4 மணிக்கு எழுந்து வந்து பார்த்துருக்கேன்னா தூங்காமல் வந்து பார்த்துருக்கேன், அவ்வளோதான். நிறைய படத்தில் தூங்கி எழுந்து வந்திருக்கேன். நீங்கள் கேளுங்க, படம் சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக நடிச்சிருந்தாரு, தூக்கி சாப்பிட்டாரு எல்லாரையும். ஆ, நல்லா இருந்துச்சு படம், ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருந்துச்சு. விவேக் சார் என்ன பர்டிகுலராக காமெடி பண்ணு, அதெல்லாம் இல்லை, அதை பற்றிலாம் நம்ம கமெண்ட் பண்ண வேணாம். அவர் நல்லா கான்ஃபிடெண்ட்டாக அழகாக நடிச்சிருக்காரு. ஜாலியாக பிடிக்கிறவங்க பார்த்துட்டு போவாங்க, பிடிக்காதவங்க 1000 சொல்லிட்டு போவாங்க. குரு, நாங்கள் என்ஜாய் பண்ணிருந்தோம், அதனால நான் 5 out of 5 தான் கொடுப்பேன். மற்றவங்க யாராவது வந்தாங்கன்னா அவங்க ஏதோ கொடுப்பாங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. இல்லை, ஓகே. ஆக்ஷன், காமெடி, ரொமான்ஸ் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. க்யூட்டாக இருந்தார் அவர் வேறு ஸ்க்ரீனில். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹீரோயின் எங்களுக்குமே டவுட்டு. ஃபஸ்ட்டு காட்டினா ஒரு மாதிரி இருந்துச்சு, போக போக ஒரு மாதிரி இருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. அப்புறம் செகண்ட் ஹீரோயின் அவங்க வேலையை வந்து பார்த்துட்டாங்க, அவ்வளோ தெரியாது ப்ரோ அதெல்லாம். பட் டான்ஸ் அழகாக இருந்துச்சு, அம்சமாக இருந்துச்சு, நாங்களும் அப்படியே கூட சேர்ந்து ஆடிட்டு இருந்தோம், க்யூட்டாக இருந்துச்சு, அவ்வளோ. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ. சிஜி பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான், நல்லா தானே இருந்துச்சு. ஓரளவுக்கு நான் பாதி தூங்கிட்டேன் காலைல வந்ததுனால, மற்றபடி நல்லா தான் இருந்தது. படம் என்டர்டெய்னிங்காக இருக்குங்க, பிரம்மாண்டமான படம். அதுக்கப்புறம் வந்து படத்தில் சொல்ல வர கருத்து வந்து பார்த்தீங்கன்னா 100% ரொம்ப நல்ல கருத்து, எல்லாருமே வந்து இல்லை கேட்க வேண்டிய கருத்து. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா விவேக் சாரை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் ஹாரிஸ் ஜெர மியூசிக்கும் சூப்பராக இருந்துச்சு. இவர் நிறைய கிண்டல் பண்ணலான்னு வந்திருப்போம், பட் அவர் பார்த்திங்கன்னா நல்லா எஃபர்ட்லாம் போட்டு சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. ட்ரால் மெட்டீரியலாக அப்படியே வந்தாப்பில், பட் எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகிட்டு போயிட்டாங்க. அவரோட ஸ்டண்ட்டெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஆமாங்க, பட் எந்த வில்லன் வந்தாலும் வேஸ்ட்டுங்க, லெஜண்ட் வந்து அடித்து போட்டு போயிட்டே இருப்பார். இது வந்து ஆக்சுவலாக சாதா படம் இல்லைங்க, சூப்பர் ஹீரோ படம், அதை நீங்கள் பார்த்தா தான் புரியும். படம் ரொம்ப நல்லா இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு பேசிக்காக அவரோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக இருந்தது. மெயினாக என்னோட ஃபர்ஸ்ட் 4 o'clock ஷோ, இது வரைக்கும் நான் எந்த 4 o'clock ஷோவோ வந்தது கிடையாது. ஸோ இவருக்கு என்னமோ தோணுச்சு வரணும்னு 4 o'clock ஷோ. ஆடியன்ஸோட ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். கலாய்க்கிறவங்க கலாய்ச்சிட்டு போகிறாங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ எனக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. குறைன்னு கண்டுபிடிச்சா குறை கண்டுபிடிச்சிட்டே போகலாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க நடிப்பு கூட எல்லாருமே ரொம்ப ஆவரேஜ், கண்டென்ட் கூட ஆவரேஜ் தான். எனக்கு வந்து நான் பார்த்த அந்த 2 மணி நேரம் எவ்வளோ மணி நேரம் தெரில, 4 to 7:15 வரைக்கும் வெளியே வந்தேன். எனக்கு எங்கேஜிங்காக இருந்தது, என்ஜாய் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். யார் விவேக் சாரோட பர்ஷன் கம்மி தான், பெருசெல்லாம் ஒன்றும் இல்லை, பட் நல்லா ஓகே. எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆ, அதுதாங்க சூப்பராக இருந்தது, அன்எக்ஸ்பெக்டடாக அதை ரொம்ப நல்லா இருந்தது. டான்ஸ் ஃபைட்ஸ்லாம் ரொம்ப டீசெண்டாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு படம் இன்னைக்கு இருக்காலும் பார்த்தேன்னா அது 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம் மாதிரி இருக்குது. முதல் படத்துலேயே லஜன் சரவணன் அவர்கள் இவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காருன்னா அது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும், மக்கள் எல்லாரும் ஆர்வத்தோடு பாராட்ட வேண்டும் என்று கூறி இவருக்கு மிகுந்த பெரிய கரதாசங்களை கூட வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லா பண்ணியிருக்காரு, எந்த ஒரு இதுவும் அதே மாதிரி ஆக்டிங் கரெக்டாக போயின்னு இருந்தது, பரவாயில்ல, ரொம்ப பில்டப்பும் வந்து கிடையாது. வேற லெவல் படம் நல்லா இருக்கு, சூப்பராக நடிச்சிருக்காரு. எங்க ஓனர் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு சார் படம், நல்லா இருந்துச்சுங்க, வெரி நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல கருத்துக்கள், நல்ல ஒரு முக்கியமான உணர்ச்சியோட நல்லா இருந்துச்சு. ஓகே, வேற லெவல் இருந்துச்சு, ஓனர் இப்படிலாம் நடிப்பாரு நினைச்சு பார்க்கல, நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப
அப்போதான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.